கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை இன்று பதவியேற்றுக் கொண்டார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக பிஜேபி எம்எல்ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று நடைபெற்றது. இதில் எடியூரப்பா, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் அருண்சிங், மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சரும் ஷேகான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பசவராஜ் பொம்மை சட்டமன்ற பிஜேபி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எடியூரப்பா இதனை வழிமொழிந்தார். இதனையடுத்து பசவராஜ் பொம்மை கர்நாடக ஆளுநர் தவச்சந்த் கெலாட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை அளித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் விடுத்த அழைப்பின் பேரில் கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் தவச்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பசவராஜ் பொம்மை அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மையின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது.